வினய்க்கு இன்னும் தெரியவே இல்லை தன்னோட மூணு நண்பர்களும் இறந்துட்டாங்கன்னு. பங்கஜ், சித்து அண்ட் சூர்யா கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. வினய் அந்த குரல் யாருடையதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இருந்தான். கைகளை கூப்பி இப்படி வேண்டிக்கிட்டே இருந்தான். உண்மையிலே நீ யாரு? முன்னாடி வா, நான் உன்னை பார்க்கணும், யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு நீ ரொம்ப நெருங்கியவன் நல்லா தெரியுது. நான் ஒரு ஓவிய கலைஞன், அதான் எனக்கு ஒரு சித்திரம் வரையணும்னு தோணுது. நான் என்னென்னவோ கற்பனை பண்ணியிருக்கேன். உன்னை என்னோட காதலியா நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னோ, ஆனா அதை சொல்ல முடியாம. அதுவே உண்மையானா? எப்போ, எப்படி? இதெல்லாம் நீ தான் சொல்லணும். இதுக்கு பதில் உன்கிட்ட தான் இருக்கு. ஒரு முறை என் முன்னாடி வந்து எனக்கு ஆறுதல் சொல்லு. என் முன்னாடி ஒரு முறைவா. எனக்கு இதெல்லாம் எதுக்குன்னு தெரியணும். எனக்கு எதுக்கு நீ இவ்வளோ நெருங்கிவன்னு தோணுது. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு நல்ல உறவு இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வினய் ரொம்ப நேரமா கெஞ்சி கெஞ்சி கேட்டக்கப்புறமா அவனுக்கு ஒரு பாட்டு கேட்டுது. உன்ன நினைச்சு நினைச்சு உருகி போன மிழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா, யாரோ எவரோ என்னை தீண்டும் காற்றின் குரலோ, யாரோ எவரோ தாலாட்டும் தாயின் குரலோ, உன்ன நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா. இப்படி பாடி காயத்ரி தேவியோட ஆத்மா வினய்க்கு முன்னாடி வந்து நின்னது. அவ கண்ணில் கண்ணீர். வினய் அதை பார்த்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனைக்கு போனான். யாரோ ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அவனோட நினைவுக்கு வந்தாங்க. எப்பவோ எங்கேயோ ரொம்ப பக்கத்தில் கேட்ட ஒரு குரலாக தெரிஞ்சுது. ஆனால் வினய் என்னதான் யோசிச்சாலும் அந்த குரல் யாருடையதுன்னு வினயால் கண்டுபிடிக்க முடியல. வினய், இந்த ஜென்மத்தில் உன்னோட பேரு வினய், ஆனால் போன ஜென்மத்தில் உன்னோட பேரு சம்பு. நான் ஒரு ராஜகுமாரி, நீ ரொம்ப ஏழை. எங்க அரண்மனையில வேலை செய்யறவன். உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு காதல் வந்துடுச்சு. உன்னோட மூணு நண்பர்கள் தான் என்னோட சாவுக்கு காரணம். என்னோட அப்பாவுக்கு நான் ரொம்ப இஷ்டம். என் மனசுல இருக்கிற ஆசைய சொன்ன உடனே உன்னோட எனக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சாரு. அந்த ஜென்மத்தில் கூட இவங்க மூணு பேரும் உன்னோட நண்பர்கள் தான். நம்மளோட கல்யாணம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு தான் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு என் மேலே இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி என்னை யார் யார் கூடயோ சம்மந்தப்படுத்தி பழிய சுமத்திட்டாங்க. எனக்கு உன் மேலே காதல் இல்லாத மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி என்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உன்னை நம்ப வச்சாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்கிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு என்னை விட்டு போயே போயிட்ட. அப்போ கூட அவங்களோட ஆத்திரம் தீரலை. என் மேலே இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லி உன்னோட மனசை இன்னும் காயப்படுத்தினாங்க. நீ அந்த பேச்சையெல்லாம் கேட்டு சகிக்காம வருத்தத்தோட கிணத்துல போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட. நம்பிக்கை துரோகியான உங்களோட நண்பர்களை செஞ்ச பாவத்தால நீ செத்து போனத பொறுத்துக்க முடியாம என் மேல விழுந்த பழி பாவத்தை சுமக்க முடியாம என்னோட குடும்பத்தோட மானம் போன வருத்தத்தோட நாங்களும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டோம். செய்யாத தப்புக்கு நீயும் நானும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டோம். அதுக்குதான் அப்பத்துல இருந்து நான் ஒன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன். அப்போ வினய் ரொம்ப வருத்தத்தோட காயத்ரி கிட்ட இப்படி சொன்னான். என்ன மன்னிச்சிடு காயத்ரி, நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அவங்கள மாதிரியே என்னையும் கொன்னுடு. நான் வாழவே கூடாது. என்னையும் கூடியே கூட்டிட்டு போயிடு. என்னை கொன்னுடு, என்னை கொன்னுடு. சம்பு, எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம். அப்படி பேசாத. இதுல உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்லை. யார் யாரோ பேச கேட்டு இப்படி ஆயிடுச்சு. நீ என்ன எதுவுமே செய்யல. உன்னால நான் செத்து போகல. என்னோட ஆத்மாக்கு சாந்தி முக்தி ரெண்டும் கிடைச்சிருச்சு.
உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நீ நல்லா வாழ கத்துக்கோ. உன் மனசுல நான் இருக்கேன்ல, அப்படியே நான் இருந்துட்டு போறேன். என் ஆத்மாவை நீ நேசி. காதல்னா ரெண்டு ஆத்மாக்களும் நேசிக்கிறது தானே. இனிமேல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன். இப்படி சொல்லி வினய் கூட காயத்ரியோட ஆத்மாவும் சேர்ந்து அந்த பாழடைஞ்ச பங்களாலேருந்து வெளியில வந்து அவனோட சேர்ந்து ஒரே வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தது. வினய் காயத்ரி தேவிய எப்பவுமே ஒரு பேய் ஆத்மான்னு நினைக்காம ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்து வந்தான். அந்த பூத் பங்களால சூர்யா பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இன்னொரு பக்கம் பங்கஜ், சித்து, வினய் வேற வேற அறையில தள்ளி அடைக்கப்பட்டிருந்தாங்க. பங்கஜோட அறை நிசப்தமா இருந்தது. அவ இருந்த அறையில நின்னு போன ஒரு சுவர்கடிகாரம் இருந்தது. திடீர்னு டிக் டக்னு சத்தத்தோட வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டு பங்கஜ் பயந்து போனான். மெதுவா அவன் அந்த கடிகாரத்துக்கிட்ட போனான். உடனே அது நின்னுடுச்சு. அவன் கிட்ட போய் அந்த கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கிறப்போ அதுலேருந்து ஒரு கை வந்து பங்கஜோட கழுத்தை கட்டியா பிடிச்சுது. பங்கஜ் எப்படியோ அதுலேருந்து விடுபட்டு கதவு கிட்ட ஓடினான். ஆனா கதவு வெளியிலேருந்து பூட்டப்பட்டிருந்தது. அப்ப அவனுக்கு பின்னாடி யாரோ பேசுறது கேட்டது. பங்கஜ், ஏ பங்கஜ், ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்க. உனக்காக நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கிட்ட வா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி சகவாசம் வச்சிருக்க, வெக்கமா இல்லையாடா உனக்கு? டே பங்கஜ், உன்னை விட மாட்டேன்டா. அந்த பேய் சொன்ன உண்மையை கேட்டு பங்கஜ்க்கு ஆச்சரியமாச்சு. அப்போ அந்த பேய் சத்தமா சிரிச்சுது. மறுபடியும் நின்னுடுச்சு. பங்கஜ் பயத்துல பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. பயத்துல அவன் அங்கேயே நடுங்கிட்டு நின்னான். பிராணமே நீதிரா, ஏழு கோ ராதரா, சுவாசலோ சுவாசமை ராரா. டே பங்கஜ், ஒன்னதாண்டா கூப்பிட்டு இருக்கேன். ராரா சரசகுராரா. இப்படி பாடினக்கு அப்புறமா அழற சத்தம் கேட்டுது. இன்னொரு அறையில இருந்த சித்து காத்துல தலைகீழா தொங்கிட்டு சுத்து சுத்துன்னு சுத்திட்டு கீழே தொம்முன்னு விழுந்தான். மறுபடியும் காத்துல பறக்கிறது, இதே நடந்துட்டு இருந்தது. அப்போ சித்து தலை கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. ஏண்டா சித்து, உன் பொண்டாட்டியோட பேச்ச கேட்டுக்கிட்டு உன் அம்மா முதியோர் இல்லத்துல விட்டுடுவியா? உங்க அம்மாக்கு சேவை செய்ய வேண்டிய நேரத்துல அவங்கள விட்டுடுவியா? பாவம், உன்னையே நினைச்சுக்கிட்டு அவங்க உயிரை விட்டுட்டாங்க இல்லடா. இப்போ உன்னை என்ன பண்ண போற பாரு. இப்படி சொல்லி மறுபடியும் சித்துவ காத்துல தூக்கி சுத்த ஆரம்பிச்சது. லாலி 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 லாலி, வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி. இப்படி சொல்லி அந்த பேய் மாயமாயிடுச்சு. இங்க வினய் அடைக்கப்பட்டிருந்த அறையில கூட பயங்கரமா பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருந்தது. நான் பிறந்த உலகம் சிரிச்சது, நான் சிரிச்ச உலகம் அழுதுது. நானும் அழுதேன், உலகம் சிரிச்சது. எனக்கு இந்த உலகத்துல வேலை என்னவோ, டோன்ட் கேர். வினைக்கு பாட்டு தான் கேட்டுட்டு இருந்த வழிய யாருமே கண்ணுக்கு தெரியல. சுத்தி பாட்டு சத்தம் தானே தவிர யாருமே இல்ல. சூர்யா மயக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தான். கண்ணை திறந்து எதிர்க்க பார்த்தா அங்க காயத்ரி தேவி முன்னாடி நின்னுட்டு இருந்தது. சூர்யா பயத்துல நடுங்கினான். காயத்ரி தேவியோட ஆத்மா பயங்கரமான சிரிப்போட, ஏண்டா பண பேராசையால ஸ்வப்னாக்கு மோசம் பண்றியா?
உன்னை எவ்வளவு காதலிச்சாடா அந்த பொண்ணு, உனக்கு ஏழைங்கன்னா அவ்வளவு இளக்காரமா தெரியறாங்களா? பணத்துக்காக திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல. பேய் சூர்யாவோட கழுத்தை பிடிச்சு நசுக்குச்சு. அவ்வளவுதான், அவனோட தலை உடம்புல இருந்து வெளியில வந்து விழுந்தது. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.